வணக்கம். குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. யோகாவில் அசத்தும் 7 வயதான மாணவி. சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் தனது தள்ளாத வயதிலும் யோகா செய்து பத்மஸ்ரீ விருது பெற்றவர் மறைந்த நாணம்மாள் பாட்டி. கோவையைச் சேர்ந்த இவரின் மகள் வழி கொல்லுப்பேத்தி கணித்ரா. 7 வயதான இந்த சிறுமி தனது தாயார் மதனிகா நடத்தி வரும் யோகா பயிற்சியை கூர்ந்து கவனித்ததில் 1 வயது பூர்த்தியாகும் முன்பே யோகா கலையை கற்க துவங்கியுள்ளார். தற்போது 7 வயதான சிறுமி கணித்ரா கடந்த ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் பேக்வர்ட் பிரிவு யோகாவில் முதலிடம் பிடித்து பதக்கம் வென்றுள்ளார். சர்வதேச யோகா தினமான இன்று அனைவருக்கும் யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தனது வீட்டிலேயே கண்ட பேராண்டாசனம், பூர்ண கலாபசானம், திருவிக்ரமாசனம் போன்ற ஆசனங்களை செய்து அசத்தினார். இதுகுறித்து அவர் பேசுகையில், உலக அளவில் நமது பாரம்பரிய யோகாவின் பெருமையை கொண்டு சேர்க்கும் விதமாக யோகா செய்வதாக குறிப்பிட்டவர், யோகா செய்தால் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என கூறி ஆச்சரியப்பட வைக்கிறார். வணக்கங்க, என் பேர் கணித்ரா. நான் ஞானமாள் பாட்டியோட கொள்ளு பேத்தி. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து இன்டர்நேஷ்னல் சாம்பியன். நான் வந்து தாய்லாந்து, பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். எங்கள் சென்டரோட நேம் ஞானகனி யோகா. எனக்கு வந்து சக்கராசனா சக்கரபந்த். இன்னைக்கு யோகா டே. இன்னைக்கு என்னென்ன ஆசனா பார்த்துருக்கோம்னா, சக்கரபந்தாசனா, அண்டபேரண்டாசனா, பூனுமாசனா, உஷ்ட்ராசனா, பூர்ண சலபாசனா. எல்லாரும் யோகா கற்றுக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. அனைவருக்கும் யோகா தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாப்பி இன்டர்நேஷ்னல் யோகா டே. டூ யோகா, பி ஹெல்த்தி.